இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி அப்படிங்கிறது டாமில் இருக்க ஒரு எலமெண்ட்டை கண்டிஷனை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணவோ இல்லாட்டி ஆட் பண்ணவோ இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டரிவால் முடியும். இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனலாக மட்டுமே இருந்த இந்த H1T1 முதல் முறையாக ஒரு கம்யூனிட்டியாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இந்த கம்யூனிட்டியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களோட திறமைக்கேற்ற ஒரு வேலை வேணும்னாலும் சரி, உங்களோட திறமையை இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாலும் சரி, இந்த கம்யூனிட்டி அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை என்டர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆப் காம்போனண்ட்டில் ஒரு அரேல, அதாவது ஃபுட் லிஸ்ட் அப்படிங்கிற அரேல, இங்கே நமக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் கீ வேல்யூ பேர் இருக்குது, அதாவது டிஷ் நேம், அதோடய டைப்பு, அதோடய ப்ரைஸு. அகெயின் டிஷ் நேம், டைப், ப்ரைஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் மூலிமா நம்ம வியூவில் டிஸ்பிளே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த HTML-ல நான் ஒரு எல்ஐ டேக் போட்டுக்கிறேன். இந்த எல்ஐ டேக்கில் நமக்கு இந்த இடத்துல வந்து டிஷ் நேம் ஆக்சுவலாக ப்ரிண்ட் ஆகணும். எந்தெந்த டிஷ் வருதோ அந்தந்த டிஷ்ஷோடைய பேர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். இப்போ இந்த அரேயில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த எல்ஐ வந்து 6 வாட்டி ரன் ஆகணும். ஓகேவா? இந்த அரேயில் சில நேரங்களில் 6 டிஷ் வரும், சில நேரங்களில் 60 டிஷ் வரும், சில நேரங்களில் 1000 டிஷ் கூட வரும். ஓகேவா? எத்தனை வருதுன்றது நமக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே HTML-ல ஒரு லூப்பிங் கான்செப்ட் மாதிரி ஒன்று போட்டு தான் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபார் ஈச் லூப்னா என்னன்னு தெரியும். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லூப் வந்து இங்கே HTML-லையும் ஸ்ட்ரக்சரல் டைரக்டரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல் டைரக்டரிங்கிறது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஒரு எலமெண்ட்டை டாமில் வைக்கும் இல்லை ரிமூவ் பண்ணும், பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அது செய்யும். அதுதான் ஸ்ட்ரக்சரல் டைரக்டரியோட பவர். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டரியை வச்சு இப்போது இந்த அரேயில் இருக்கிற இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் இதில் ரிப்பீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். தெர் சம்திங் கால்ட் NG4. ஸோ ஸ்டார் அப்படின்னு போட்டு NG4 அப்படின்னு போட்டிங்கனாலே இது ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. ஸ்ட்ரக்சரல் டைரக்டரிவுக்கு எப்போவுமே இந்த ஸ்டார் அப்படின்ற இந்த சிம்பிள் இருக்கும். இந்த ஸ்டார்ன்ற சிம்பிள் பார்த்தீங்கனாலே விச் மீன்ஸ் தட் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. ஓகேவா? ஸோ ஸ்டார் NG4 அப்படின்றதுல இதனுடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற இந்த ஃபார் ஈச் லூப்பினுடைய சின்டெக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு அரே இருக்கும், அந்த அரே போட்டு டாட் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டு அதில் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷனில் எலமெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரவரி லோக்கல் வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுங்கிறது லோக்கல் வேரியபிள், என்ன வேணாலும் இருக்கலாம், ஏன்னு கூட இருக்கலாம். ஓகேவா? எலமெண்ட் அப்படின்னு போட்டு ஆஃப் எலமெண்ட் ஆஃப் இந்த ஃபுட் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த ஃபுட் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ என்னாவோ இந்த ஃபுட் லிஸ்ட்டில் எத்தனை அரே இருக்கு, அரே இந்த ஃபுட் லிஸ்ட்ன்ற அரே, இந்த அரேக்குள்ளே எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த எல்ஐ திருப்பி 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 ரிப்பீட் ஆகும். நான் இங்கே ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன், ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வாட்டி வரும். சி, 6 வாட்டி டிஷ் நேம் டிஷ் நேம் டிஷ் நேம் வந்திருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 6 வாட்டி எல்ஐ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் டைரக்டரியோடைய பவர். இப்போது ஒவ்வொரு வாட்டியும் அது டிஸ்பிளே ஆகும்போது எனக்கு இந்த டிஷ் நேம் வரக்கூடாது, அந்த டிஷ்ஷோடைய நேம் வரணும். அப்படின்னா இப்போ ஃபுட் லிஸ்ட்டுங்கிறது அரே, இந்த அரேங்கிறது ரிப்பீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி ரிப்பீட் ஆகும்போதும் இந்த மொதல் ஆப்ஜெக்டை எடுத்து இந்த எலமெண்ட்டில் வைக்குது, அடுத்த ஐட்ரேஷனில் இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்டை எடுத்து இந்த எலமெண்ட்டில் வைக்குது, மூணாவது வாட்டி ஐட்ரேட் ஆகும்போது இந்த மூணாவது ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த எலமெண்ட்டில் வைக்குது. ஸோ இப்போ நமக்கு எலமெண்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் தானே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ன்றது தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷன் அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கிட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷன் கான்செப்டில் எலமெண்ட் டாட், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னா உள்ளே இருக்கிற ஒரு கீ எப்படி எடுக்கணும், எலமெண்ட் டாட் இந்த டிஷ் நேம். இந்த டிஷ் நேம் இங்கே போட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டினுடைய டிஷ் நேம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ஓடும்போது மொதல் ஆப்ஜெக்டினுடைய இந்த டிஷ் நேம் வரும், ரெண்டாவது வாட்டி ஓடும்போது ரெண்டாவது ஆப்ஜெக்டினுடைய டிஷ் நேம், மூணாவது வாட்டி ஓடும்போது மூணாவது ஆப்ஜெக்டோட டிஷ் நேம். இந்த மாதிரி 6 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அத்தனை வாட்டி இது வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தினுடைய டிஷ் நேமும் வெளியில் பிரிண்ட் ஆகிருக்கும். சி, எல்லாத்தினுடைய டிஷ் நேமும் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இப்போது இந்த ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷனில் நம்ம வந்து இது வெஜிடேரியனா அப்படிங்கிறது நம்ம இங்கே சைடில் பிரிண்ட் பண்ண போகிறோம், அண்ட் அதோடைய ப்ரைஸையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷனில் எலமெண்ட் டாட் டைப் அப்படின்னு போட்டோன்னா அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா இது வெஜ்ஜு, இது நான்வெஜ், இது வெஜ், இது நான்வெஜ், அது மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது.
ஓகேவா. அதே மாதிரி இப்போது ஒரு ஹைஃபன் போட்டு அகைன் ஸ்ட்ரிங் இன்டர்பிலேஷன் மூலிமா எலமெண்ட் டாட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, எலமெண்ட் டாட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டோன்னா அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 20, 60, 290 அண்ட் இந்த கான்செப்டில்.